இப்போ பூதாகரமாக போயிட்டுருக்கிற கொரோனா வைரஸ் அவேர்னஸ் பற்றி நிறைய பிரபலங்கள் வீடியோ பண்ணி அவங்க ரசிகர்களுக்காகவும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது சினிமாலேயும் சரி சமூக வலைதளங்கள்லேயும் சரி ஆட்டி படைக்கிறவங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இவங்க பேச வேணாங்க, பார்த்தாலே போதும் மனசளவுலையும் உடலளவையும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியையும் சோசியல் மீடியாவையும் ஆட்டி படைக்கிறவங்க இந்த கொரோனா வைரஸ் தாக்கமாக இருக்கிறதுக்கான அவேர்னஸ் பத்தி வீடியோ பதிவிட்டு வெளியிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இது அவங்க ரசிகர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் ரொம்பவே கண்டிப்பாகவும் அன்பான வேண்டுகோளாகவும் வச்சிருக்காங்க. அந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வைரஸ்ல இருந்து நம்ம எல்லாரும் தப்பிச்சுக்கணும்னா நம்ம பிரதமர் சொன்ன மாதிரி, சிஎம் சொன்ன மாதிரி, ஊரடங்கு உத்தரவுப்படி நம்ம எல்லாருமே காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா பல இடங்கள்ல நிறைய உயிர்கள் இந்த வைரஸால போயிட்டு இருக்கு. இனி ஒரு உயிர் கூட இதனால் போகக்கூடாது. அதுக்கு நம்ம எல்லாருமே அரசாங்கத்தை அவங்க சொல்கிற விஷயத்தை நம்ம எல்லோரும் கடைப்பிடிக்கணும், வீட்டோடு இருக்கணும். நம்ம எல்லோரும் இது பண்ணால் இந்த வைரஸ்லேருந்து நம்ம எல்லாருமே தப்பிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தாண்டி நான் வணங்குற முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமான் வந்து கண்டிப்பாக இந்த வைரஸ்லேருந்து நம்ம எல்லோரையும் காப்பாற்றுவார். எல்லா தெய்வங்களும் சேர்ந்து காப்பாற்றும். தெய்வங்களையும் நம்ம வணங்குவோம். ரொம்ப நன்றி. நன்றி. கொரோனா வைரஸுங்கிற இந்த கொடிய நோய் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நோய்கிட்டேருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களையும் பாதுகாக்கணும்னா தயவுசெய்து எல்லாருமே கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்குள்ளே இருங்க. வெளியில் யாரும் வர வேணாம். மீறி நிறையா பேர் அங்கங்கே வெளியில் போகிறாங்க. அவங்களெல்லாம் காவல்துறை அதிகாரிக கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறாங்க, தயவுசெய்து எல்லோரும் வெளியில் வராதிங்கன்ட்டு. அவங்க சொல்கிறது புரிஞ்சுக்காங்க. நமக்காக அவங்க எல்லோரும் அவங்க குடும்பத்தை பணைய வச்சு கஷ்டப்படுறாங்க. தயவுசெய்து எல்லாத்துக்கும் மரியாதை செலுத்துகிற விதமாக கொஞ்ச நாளைக்கு எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருப்போம். கொரோனா வராமல் தடுப்போம்.